வணக்கம். நம்ம சேனல் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன குரல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. நம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம தமிழ் மரபில் நீர்நிலைகளை பல பெயர்களில் வந்து குறிப்பிட்டு இருக்கோம். ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஊருணி. ஸோ ஊருணி அப்படின்றது எதை சிறப்பாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நன்னீர் குளம் அப்படின்றத வந்து ஊருணி சொல்கிறோம். அந்த இடத்துல வந்து எல்லா மக்களும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ஊருணி அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல பெருந்தன்மையான ஒரு மனிதன், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு செல்வமானது ஊருணியில் இருக்கிற நன்னீர் போன்றது, அது எல்லா மக்களுக்கும் சென்று சேரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிட்டாரு. இதை தாண்டி ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பிட நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, ஊருணி எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து பிரிவினைகள் வேறுபாடுகள் எதாவது இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். திருவள்ளுவரோட காலகட்டத்தில் ஊருணி எல்லா மக்களும் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை முறை இருந்திருக்கு அப்படின்றத இந்த குரல் மூலமாக நம்ம ஒரு சான்றாக எடுத்துக்கலாம். குரல் என்னென்னா, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இந்த மாதிரி உதவுகின்ற மனப்பான்மையுள்ள உங்களுக்கு தெரிஞ்ச யார் இருந்தாங்கன்னா இந்த குரலை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுங்கள். இந்த விளக்கங்கள், இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் இந்த மாதிரி திருக்குறள் பல்வேறு இலக்கியங்களை தொடர்ந்து பேசுகிறதுக்கு. நன்றி.